வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவதனால என்ன பயன் அப்படின்னு சித்தர்கள் சொன்ன மாபெரும் ரகசியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கோட என்னெல்லாம் தொடர்பில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்குக்கு என்னெல்லாம் சக்தி இருக்குது இதுக்கு என்னென்னா நோய் தீர்க்கக்கூடிய வலிமை இருக்கு அப்படிங்கிற பல மர்மமான தகவல்களை தான் நாம் இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்து பண்ணால் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அதோட இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து பல மருமான தகவல்களை தெரிஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற சில அறிவியல் காரணங்களையும் தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே வந்து விலக்கேற்ற சொல்லுங்கள் இது வந்து அரசோட உத்தரவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இதனால் வந்து நிறைய பேருக்கு சில குழப்பங்கள் இருக்கும் இன்றைக்கி விளக்கேத்துறதுனால என்ன ஒரு விஷயம் நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த சேரப்பாக அதாவது நம்ம வெற்றிகரமாக வந்து நூற்றி நாற்பது நாள் தடை உத்தரவை அரசின் விதிப்படி மதித்து நடந்திருக்கும் அதனால் நம்ம வந்து பண்ணுறதுக்காக நம்ம வந்து விலக்கேற்றுவோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது க இது விலக்கேற்றுறதுனால ஏதாவது நோய் தீருமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும் நம்ம எல்லாருமே கேள்வியாக அதை வந்து தொடுத்துருப்போம் விளக்கேற்றினா நோய் தீருமா இது எந்த வகையில் சாத்தியம் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு நம்ம வந்து மைண்ட் செட்டில் வச்சுருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த காரணங்களுக்காக தான் வந்து இவங்க வந்து விளக்கேற்ற சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரிய வரலை ஏன்னா இது வந்து நம்ம எந்த ஒரு மோட்டிவ்லையும் நாம் வந்து சொல்ல முடியாது பட் ஆனால் இன்றைக்கி விளக்கேற்றதுனால நன்மையாக என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது விளக்கேற்றனால் நன்மை இருக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதை வந்து அதோட கம்பேர் பண்ணாமல் விளக்கேற்றினால் நன்மை அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் ப்ரூஃப் இருக்குது அதில் என்னெல்லாம் வந்து உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத வாங்க விளக்கேற்றினா நமக்கு நன்மை அது மட்டும் இல்லாமல் நோய் தீரும் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளோட முன்னோர்கள் விட்டு சென்ற சில முறைகள் தான் நம்ம வந்து அது ப்ரூஃபாக சொல்ல முடியும் அது என்னெல்லாம் முறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கு வந்து ஒரு முன்னுரிமை வகிக்குது அதாவது குழந்தை கொ பிறந்த குழந்தை வந்து வீட்டுக்கு வரும்போது நம்ம வந்து வீட்டில் விளக்கேற்றி வைப்போம் அதேமாரி திருமணத்துலையும் சரி அந்த விசேஷங்கள்ல இருந்தாலும் சரி எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் முன்னாடி வந்து குத்து ஏற்றி வச்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவனோட தலையில் வந்து தலைகிட்டு வந்து பாத்தீங்கன்னா குத்து தான் வச்சிருப்பாங்க இதை வந்து மனிதர்களுக்கு அதை நம்மளோட முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க ஓகேங்களா இந்த சித்தர்களும் இதுல இருக்கிற உண்மைகளை நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதுல முக்கியமா மாபெரும் சித்தர்களில் ஒருவரான அகத்தியரும் இதை பற்றி சில விதிமுறைகளை சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்கள்லையும் ஆகம விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கோவிலோட விதிமுறைகள் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆகம விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கோவிலோட கருவறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லைட் இருக்காது இப்போ வந்து சில கோவில்களில் லைட் இருக்குது பட் அந்த காலத்திலேருந்து விதிமுறைகளை பின்பற்றி வரக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் கருவறைக்குள்ளே லைட் இருக்காது அங்கே வந்து தீபாவளி மட்டும்தான் இருக்கும் நீங்கள் எந்த கோயில் வேணாலும் போய் செக் பண்ணுவாங்க பழங்காலத்து கோயில்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஆகம விதிகளின்படி அந்த இடத்துல வந்து எந்த ஒரு மின்சாதன பொருட்களும் உள்ள கொண்டு போக மாட்டாங்க அங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் கோயிலுக்குள்ளே அந்த மூல சாணத்தில் அதுதான் வந்து பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு ஒளியை கடவுளாக கும்பிட ஆரமிச்சது தான் நாம் அதுக்கப்புறமேட்டு அதற்கான உருவம் கொடுத்து அதை வந்து வணங்க ஆரம்பிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒளிக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது அதாவது கருப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அந்த இருளுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜஸ்ஸாக அதிகமாக தரக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆறு மணி விளக்கு வச்சதுக்கு மேலே வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு இந்த ஒளி வந்து வீட்டில் இருக்கும்போது இதில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் திரி நம்ம எந்த ஒரு எண்ணெய் வந்து பயன்படுத்தினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து வெளியே வரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நவபாசான சிலையை வந்து செஞ்ச போகர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து அந்த நவபாசன சிலையை செய்யறதுக்காக பதிமூணு வகையான சாணங்களை பயன்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஸ்டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்பத்தை பயன்படுத்தி தான் வந்து அந்த நவபாசான சிலையவே வந்து உருவாக்கியிருக்காரு அதற்கு பயன்படுத்தியதும் இந்த மாதிரி ஒரு வகையான நெருப்பு தான் அந்த மாதிரி ஒரு நெருப்பை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டில் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கு அப்படிங்கிற பயன்படுத்துகிறோம் அதில் நம்ம குறிப்பிட்ட திரி வந்து பயன்படுத்துருவோம் நம்ம என்னெல்லாம் திரி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் திரி நமக்கு தெரிஞ்சது வந்து பஞ்சு திரி தான் நம்ம வந்து கடையில் வாங்குறோம் பஞ்சு திரி மட்டும் தான் தெரியும் இது மட்டும் கிடையாது வாழை தண்டில் திரி திரி செஞ்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தாமரை தண்டில் திரி செஞ்சிருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொரு விதமான மூலிகைகள்லேயும் திரி செஞ்சு அதில் வந்து வழிபடுவாங்க அதே மாதிரி மஞ்சளில் நினச்சி மஞ்சள் துணியை வச்சு கூட திரி செஞ்சுருப்பாங்க இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா அது ஒரு வகையான நோய் தொற்றுகளை க்ளியர் பண்ணுறதுக்காக நம்மளோட முன்னோர்கள் சொன்னது இதில் உங்களுக்கெல்லாம் புரியணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு குழந்தைகளுக்கு உரப்பான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இது வந்து விளக்கில் சுட்டு அதை தேய்ச்சி குழந்தைங்களுக்கு வந்து ஊற்றுவாங்க இதன் மூலமாக நோய் குணமாகுது பயந்து வந்து கிளியர் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க அதை வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் நீங்கள் எந்த ஒரு பூஜை நடத்தினாலும் சரி இல்லை எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி இல்லை எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து விளக்குதலன் தான் ஆரம்பிக்கும் அதாவது ஒரு கோவிலில் யாகமே வளர்த்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து விளக்கு தான் ஆரம்பிப்பாங்க அந்த விளக்கு பற்ற வச்சுட்டு தான் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிப்பாங்க எவ்வளோ பெரிய விஷயமும் அந்த நெகட்டிவ் சார்ஜஸ்ஸை ஓட்டக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஒளியில் இருக்குது அதுவும் இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் தான் நம்ம வந்து வீட்டில் விளக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பிட்ட காலம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் ஏன் அதிகமாக விளக்கு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த காலத்தில் அதிகமாக தேவை எல்லார் வீட்டுக்குமே அதிகமாக தேவை ஸோ அந்த காலம் வந்து நோய்கள் அதிகமாக வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால அப்ப நம்மளோட முன்னோர்கள் வீட்டை சுற்றி விளக்கு வைக்க ஆரம்பித்தாங்க வீட்டுக்குள்ள எல்லா இடங்களிலும் விளக்கு வைக்க ஆரம்பித்தாங்க அந்த விளக்குலேருந்து வரக்கூடிய அந்த சக்தி அதாவது ஸ்டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி வந்து எந்த எண்ணெயை பயன்படுத்துறமோ அந்த எண்ணெய் தகுந்த போல ஒவ்வொரு ஸ்டீம் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டீம் வந்து நம்மளோட உடல் நலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குணப்படுத்தும் அப்படிங்கிறாங்க நம்ம ஒரே இடியாக அந்த மருந்து எடுத்துக்காம அந்த மருந்து வந்து காற்றின் மூலமாக கலந்து நம்மளோட உடம்புக்குள்ள போகும்போது சில விஷயங்கள் வந்து நன்மை தரக்கூடியதா இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு மாத்திரையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிறத விட அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுப்பாங்க ஒரு ஸ்டீமாக வந்து உள்ளே எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க நீங்கள் சளி அது மாதிரி கட்டியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆவி பிடிக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இது ஒரு விஷயம் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு வகையான நல்ல விஷயம் நம்ம காற்று மூலமாக நம்மளுக்கு ஏறணும் அது நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் தரக்கூடாது அப்படின்னா அதுக்கு இந்த விளக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு இதில் இத்தனை வகையான திரிகள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் பயன்படுத்துவாங்க நெய் பயன்படுத்துவாங்க ஆமணக்கு எண்ணெய் பயன்படுத்துவாங்க நல்லெண்ணெய் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி பார்த்திங்கனா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த மூணு எண்ணெய் கலந்த மாதிரி பயன்படுத்துவாங்க இப்போலாம் அஞ்சு எண்ணெய் கலந்த மாதிரிலாம் வந்து பயன்படுத்துகிறாங்க பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு எண்ணெய் அப்படின்னே தனியாகவே விற்கிது விளக்கு எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு வகையான எண்ணெய் பட் ஆனால் இப்போ விளக்குக்கு எண்ணெய் அப்படின்னு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் விற்றுட்ருக்காங்க பட் கரெக்டான ஒரு ப்யூரான எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்தி ஒவ்வொரு வகையான இதை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் வந்து நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்துனாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொன்றில் இருக்கிற எண்ணெயோட சக்தியும் நம்மளுக்கு வந்து கிடைக்கணும் அது வந்து எரிஞ்சு வரக்கூடிய சக்தி வந்து வேற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து தனியான ஒரு சக்தி இருக்கும் அதை அது வந்து வரக்கூடிய ஸ்டீமுக்கு தனியான ஒரு சக்தி இருக்கும் அதாவது அந்த வெப்பத்துக்கு தனியான ஒரு சக்தி இருக்கும் அது சாம்பலான பிறகு அந்த சாம்பலுக்கு தனியாக ஒரு சக்தி இருக்கும் இது மூணுமே வந்து டிஃப்ராக இருக்கும் ஒவ்வொன்றுலேருந்து ஒவ்வொன்றும் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வண்டியே எடுத்துக்கலாம் ஒரு வண்டியில் வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெட்ரோலுக்கு தனி சக்தி இருக்குது அது எரிவாயுவாக பயன்படுத்தி வெளியே வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோ இல்லை வெளியே வரக்கூடிய புகைகளுக்கு ஒவ்வொரு சக்தி இருக்குது பார்த்திங்களா இப்போ பெட்ரோல் பயன்படுத்தினா நம்மளுக்கு வந்து வெளியே வரக்கூடியது கார்பன் இது மாதிரி தான் வரும் அப்படின்னு No la, la terió. போல் அது வந்து தீமை தரக்கூடியது வண்டியில் வந்து பொல்யூஷனை தரக்கூடியது அது போல் சில நல்ல எண்ணெய்கள் அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய விளக்குக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் வந்து நல்ல விஷயங்களை வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது அதாவது நம்மளுக்கு நோய் தொற்றுகளோ அல்லது காற்றில் இருக்கிற மாசுகளையோ கிளியர் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த விளக்குக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போன ஒரு விதி அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கும் அதை வந்து எல்லா கோயில்களிலையும் கடைப்பிடிக்கிறாங்க எல்லா கோவிலோட மூலஸ்தானத்துலேயும் விளக்கு எரியுது விளக்கு வந்து குறிப்பிட்ட எண்ணெயில் மட்டுமே எரியுது அது மட்டும் இல்லாமல் அந்த விளக்குக்கு பயன்படுத்துகிற பொருள் மண் விளக்கு செம்பில் விளக்கு அது மட்டும் இல்லாமல் பித்தளையில் விளக்கு தங்கத்தில் கூட சில இடத்துல விளக்கு இருக்கும் வெள்ளியில் விளக்கு இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு பொருட்களுக்கு தகுந்த மாதிரி அந்த விளக்கின் சக்தியும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னே சொல்லலாம் மெட்டலுக்கும் தனியாக சார்ஜ் இருக்குது அந்த மெட்டலோட வலிமையும் தனியாக இருக்குது அதை பற்றின ஒரு வீடியோவில் நான் தனியாக சொல்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு எண்ணெய்க்கும் தனி சக்தி இருக்குது ஒவ்வொரு வகையான மெட்டல் விளக்குகளுக்கும் தனி சக்தி இருக்குது மண் விளக்காக இருந்தாலும் சரி இல்லை மற்ற எந்த ஒரு மெட்டலில் செஞ்ச விளக்காக இருந்தாலும் சரி அதுக்கும் தனி சக்தி இருக்குது அதில் பயன்படுத்தக்கூடிய திரி எண்ணெய் எல்லாத்துக்குமே தனித்தனி சக்தி இருக்குது இது எல்லாம் ஒன்று சேரும் போது அதோட அவுட்புட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட சக்தி அதில் இருக்கிற மருந்து வந்து ஒவ்வொரு வகையான கிருமிகளை அழிக்குது அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து கண்ணதாசன் வந்து ஒரு பாட்டுலேயும் சொல்லியிருப்பார் அந்த பாட்டை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க விதியோடு விளையாடும் ராகங்களே விலக்கேற்றி உயிர்காக்க வாருங்களே கனலேந்தி வாருங்கள் தீபங்களே கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே அப்படின்னு கண்ணதாசனோட பாடல் வரி வந்து ஒரு விஷயம் வந்திருக்கும் இந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி பாடப்பட்டது அப்போ வந்து கண்ணதாசனால் எழுதப்பட்ட வரிகள் இதுக்கு முன்னாடியே நம்மளோட முன்னோர்கள் சொன்னதனால தான் அவர் வந்து கண்ணதாசன் இப்படி எழுதியிருக்காரு இது வந்து நோயை ஒழிக்கக்கூடிய சக்தி உடையது தான் இந்த விளக்கு அந்த விளக்கத்தில் இருக்கிற அந்த விளக்கில் இருக்கிற தீபம் அதில் இருக்கிற தீபத்தில் இருந்து வரக்கூடிய சக்தி வந்து எல்லா வகையான நோயும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தான் வந்து கண்ணதாசன் அந்த வரிகள் மூலமாக எழுதியிருக்காரு இது எல்லாமே நம்மளோட சித்தர்கள் முன்னாடியே எழுதி வச்ச ஒன்று அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை இது எல்லாமே போய் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட மைண்ட்லேயே நீங்கள் ஒரு டைம் யோசிச்சு பாருங்கள் எந்த ஒரு காரணமே இல்லாமல் நம்மளோட பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இந்த விளக்கு ஏன் நம்மளுக்கு முதன்மையாக இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் குழந்த பிறந்ததுலேருந்து அந்த மனுஷன் இறந்து தலைமாட்டில் வரைக்கும் அந்த விளக்கு ஏன் ஏற்றணும் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா இடத்துலையும் இந்த விளக்கு ஏன் முன்னாடி வந்து நிற்கணும் எல்லா மதங்களுக்கும் ஒரு ஒளி மட்டுமே சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நெருப்பு இந்த நெருப்பை ஏன் முதன்மைப்படுத்தி எல்லாமே பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஒரு திரியை பயன்படுத்தி கரெக்டாக ஒரு எண்ணெயை பயன்படுத்தி இந்த விளக்கை மட்டும் போடுறதுனால எந்த ஒரு நோயும் போகும் அப்படிங்கிறத அந்த காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் ஏன் சொல்லிருக்காங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கிடைச்சிரும் கிடைச்சிடும் இன்றைக்கும் உங்க வீட்டில் வந்து விலை ஏற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க பதிவிடுங்க இந்த விலக்கேற்ற நீங்க எந்த எண்ணெயில் ஏற்றுவீங்க எந்த திரி வந்து பயன்படுத்துவீங்க கமெண்ட் பதிவிடுங்க கார்த்திகை மாதம் விளக்கேற்றும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதிக சந்தோஷம் டெய்லி கிடைக்கணும் அப்படின்னா நீங்க தினம் விலைக்கேற்றது ஒரு மாபெரும் சக்தி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த விஷயத்தை வந்து மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்க இந்த வீடியோ பிடிச்சா கட்டாயம் லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு கட்டாயம் பகிருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவிடுங்க நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க இது போல் பல சுவாரஸ்யமான தகவல்களை தினம் தினம் தெரிஞ்சுக்குவீங்க எல்லோருக்கும் நன்றி